டியூப் தமிழ் வணக்கம். ரஷ்யாவை வெல்வது எப்படி? உக்ரைனிய அதிபர் தன்னுடைய இரகசிய திட்டத்தை முன்வைத்தார். மூன்று முக்கிய விடயங்கள் ரஷ்யாவை வெல்வதற்கு அவசியம் என்று கூறியிருக்கின்றார். அத்தோடு மற்ற விடயங்களையும் அவர் கூறியிருக்கின்றார். உக்ரைனினுடைய பாராளுமன்றம் கியேவில் இருந்து பேசுகின்ற பொழுது இந்த கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். எப்படி ரஷ்யாவை வெல்லலாம்? உலகம் ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருக்க அவர் கூறிய கருத்துக்கள். முதலாவது, உக்ரைன் வீசும் ஒரு குண்டு அது அணுகுண்டல்ல, அதற்கு அருகாமையில் இருத்தல் வேண்டும். அந்த குண்டு இனிமேல் தாம் போரை நடத்த வேண்டிய தேவை இல்லை என்கின்ற அளவிற்கு ரஷ்யாவிற்கு கெடிக்கலக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். இதுபோல மேலும் சில குண்டுகள் வீழுமாக இருந்தால் எதுவும் செய்ய முடியாது என்கின்ற ஒரு கலக்க நிலையை உருவாக்குவதன் மூலம் இந்த போரை நிறுத்தி வென்றுவிடலாம் என்று அவர் கூறியிருக்கின்றார். இஸ்ரேலினால் வீசப்படுகின்ற பங்கர் போஸ்டர் என்கின்ற ஆழமான குண்டுகள் போல என்ற கருத்தை தருவதாக இருக்கின்றது. ஆனால் அதைத்தான் அவர் சொன்னார் என்று திட்டவட்டமாக கூற முடியவில்லை. இந்த குண்டனுடைய சத்தம் கேட்டதும் ரஷ்ய அதிபர் இடியேறு கேட்ட நாகம் போல பதறி வெளியே வர வேண்டும் என்பது அவருடைய ஆசை. ஆனால் நாகத்திற்கு காதில்லை என்பது இன்னொரு கதை. இரண்டாவது, உக்ரைனுடைய குண்டு விழுந்ததும் தப்ப முடியாத நிலையில் போதுமடா சாமி இந்த போர் என்று போரை நிறுத்தும் முடிவிற்கு புட்டின் வர வேண்டும். அதற்கேற்ற நிலப்பரப்பும் தாக்குதலுக்கு உள்ளாகக்கூடிய இடங்களும் ரஷ்யாவில் இருக்கின்றது என்பது அவருடைய கருத்தாக இருக்கின்றது. மூன்றாவது, ரஷ்யாவினுடைய ஆயில் எரிவாயு போன்றவற்றின் மீது மேலும் தடைகளை விதித்து அந்த வர்த்தகத்தினால் வருகின்ற பணத்தை அடிமட்டத்திற்கு வீழ்ச்சியடைய செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் ரஷ்யா கதி கலங்கும். நாலாவது, உக்ரைன் உலகின் மிகப்பெரிய ஆயுத உற்பத்தி தொழிற்சாலையாக மாற வேண்டும். உலக நாடுகளினுடைய முதலீட்டில் அது நடக்க வேண்டும். ஆயுதங்களை பாவிப்பதில் எந்தவித கவலையும் இல்லாமல் ரஷ்யா மீது தாக்குதலை நடத்தி உக்ரைன் வெற்றி நடை பயில வேண்டும். இன்று இஸ்ரேல் நடத்தி கொண்டிருக்கின்ற போர் அதிகமான குண்டுகளை அள்ளி கொண்டு சென்று கொட்டுவதன் மூலமாக ஒரு பகுதியை பொட்டல் வழியாக மாற்றி விடுகின்றதே போர் என்ற வியாக்கியானம் பெற்றிருக்கின்றது என்பதனால் உண்டான அருட்டலாக இது இருக்கின்றது. ஐந்தாவது, 10-11 நம்ம பஞ்சவர்ணத்திற்கும் ஒரு கைதட்டு என்பது போல உக்ரைனை நேட்டோவிலும் சேர்த்து விட்டால் விவகாரம் முடிந்துவிடும். உக்ரைனுக்கு பதிலாக நேட்டோ போரிடும் என்பது அவருடைய கனவு. ஆறாவது, போருக்கு பின்னர் உக்ரைனிய படைகள் ரஷ்யாவிற்கு சிம்ம சொப்பனமாக மாற வேண்டும். ரஷ்யாவை தாக்கி தடுப்பது மட்டும் அல்லாமல் ஐரோப்பாவிற்கே பாதுகாவலனாக ஸ்ரீ ராம பக்த அனுமான் போல உக்ரைன் குந்தியிருக்கும் என்பது அவருடைய அடுத்த வியாக்கியானமாகும். இந்த விடயங்கள் தவிர மேலும் மூன்று விடயங்கள் இருக்கின்றது. அதை சொல்லவே மாட்டேன் என்று கூறியிருக்கின்றார். இது பற்றி உலக நிபுணர்கள் கருத்துரைக்கின்ற பொழுது ரஷ்யாவினுடைய தாக்குதல்கள் எந்த வடிவத்தில் வந்தாலும் அவற்றை ஆகாயத்திலேயே தடுத்து நிறுத்தி தகர்த்து தள்ளிவிட வேண்டும் என்பதும் அதற்கான மூன்று விதமான தடுப்பு ஏவுகணை பிரிவுகள் வேண்டும் என்பதும் அவருடைய கனவாக இருக்கின்றது. இதற்குள் நேட்டோவினுடைய செயலாளர் நாயகமாக இருந்த ஸ்டோல்டன்பியாவினுடைய பேட்டி பைனான்சியல் டைம்ஸில் வெளியாகி இருக்கின்றது. அவர் எல்லா பக்கங்களிலும் இது குறித்த பேச்சுக்கள் நடைபெறுகின்றன என்றும் அமைதி தீர்வு வேண்டும் என்கின்ற ஒரு விருப்பம் எல்லோரிடமும் இருப்பதாக கூறுகின்றார். ஒன்று, அமைதி வழியில் தீர்வு காண வேண்டும், இல்லையேல் அமைதியை தூக்கி வீசிவிட்டு ஆயுத வழியில் காணுதல் வேண்டும். இந்த களைப்பு நிலையானது போரை முடிக்கின்ற நிலைக்குத்தான் வந்திருக்கின்றது என்று அவர் குறிப்பிடுகின்றார். அமைதியும் அல்ல, அதேவேளை போரும் அல்ல, இந்த போரையே முடிக்க வேண்டும் என்பதுதான் உலக நியதி என்று கூறுகின்றார். போர் அடுத்த ஆண்டுக்குள் முற்றாகவே நின்றுவிட வேண்டும், தொடர யாரும் விரும்பவில்லை. ரஷ்ய படைகள் உக்ரைனுடைய டொனியட்ஸ் பகுதியை கைப்பற்றுவதற்கு அளவுக்கு அதிகமான நாட்களை எடுத்துவிட்டன. அவர்கள் உக்ரைனை கைப்பற்றி முடிவதற்கு முன்னர் இந்த நூற்றாண்டே முடிவடைந்து விடலாம் என்கின்ற பொருளை அவருடைய பேட்டி தருகின்றது. மேலும் அவர் குறிப்பிடுகின்ற பொழுது இதற்கு சிறந்த உதாரணம் இருக்கின்றது. இரண்டு குத்துச்சண்டை வீரர்கள் மோதுகின்றார்கள். குத்துச்சண்டையில் ஆக கூடுதலான சுற்றுக்கள் 23 சுற்றுக்கள் தான். 23 சுற்றுக்களிலும் மோதி ஒருவரும் அடிவாங்கி கீழே விழவில்லை. இருவருமே இரத்த காயங்களுடன் மோதிக்கொண்டே இருக்கின்றார்கள். இனிமேல் வெற்றி தோல்வியை எப்படி தீர்மானிப்பது? புள்ளிகளின் அடிப்படையில் தான் தீர்மானிப்பது. இந்த போரும் அடுத்த ஆண்டு புள்ளிகளுக்கு உள்ளாக தீர்மானிக்கப்பட வேண்டியதுதான் இதனுடைய தலைவிதியாக இருப்பதாக அவர் கூறுகின்றார். ஆனால் பேச்சுவார்த்தை மேசைக்கு வர புட்டினிடம் ஒரு திட்டம் இல்லை. 57,500 ரஷ்ய படைகள் இறந்து 250,000 பேர் போர்க்களம் வர முடியாத நிலைக்கு முடமாகிவிட்டார்கள். உக்ரைனில் 100,000 பேருடைய கதை முடிந்தது. இந்த நிலையில் இனிமேலும் போரை தொடர்ந்து மேலும் பல
லட்சங்கள் இறந்து மடிவதை விட ரஷ்யாவிற்கு கிரிமியா குடாவையும் டொன்பேஸையும் கொடுத்து கதையை முடித்து விடுவது சிறந்தது என்பது பலருடைய கருத்தாகும். ஆனால் செலென்ஸ்கி ரஷ்யாவை வெல்லுகின்ற திட்டத்தை அமெரிக்காவினுடைய அதிபர் ஜோ பைடன் மற்றும் டொனால்ட் ட்ரம்ப், கமலா ஹாரிஸ், ஜெர்மனிய சான்சலர் ஓலாப் சோல்ஸ், பிரான்சிய அதிபர் எமானுவேல் மேக்ரோங் போன்றவர்களுக்கு வழங்கி இந்த வழியில் செல்வோமாக இருந்தால் ரஷ்யாவை வெற்றி பெற்று விடலாம் என்று கூறியிருக்கின்றார். அந்த வழியில் சென்றால் ரஷ்யாவை வெல்ல முடியும் என்றால் அறுவரி படித்த உக்ரைனிடம் எதற்காக 10ஆம் வகுப்பு பரீட்சை தாளை கொடுத்திருக்கின்றோம், நாங்களே எழுதியிருப்போம் தானே என்று உக்ரைனிய அதிபரை பார்த்து அந்த நாடுகள் சிரித்திருக்க வாய்ப்புகளும் உண்டு. இதற்கிடையில் சீறி வருகின்றது வடகொரிய படை. 10,000 படைகள் ரஷ்யாவிற்கு ஆதரவாக உக்ரைனுக்கு எதிராக போரிடப் போவதாக கூறப்படுகின்றது. இவர்கள் என்ன செய்ய போகின்றார்கள் போர்க்களத்தில் என்பது சரியாக தெரியவில்லை. போர்க்களத்தின் பின்னரங்கத்தில் நிற்கப் போகின்றார்களா இல்லை முன்னரங்கத்தில் நிற்கப் போகின்றார்களா தெரியவில்லை. ஏற்கனவே ஈரான் வந்துவிட்டது. ஈரானுடைய 136 சாகிட் ட்ரோன்கள் நேற்று உக்ரைன் மீது ஏவப்பட்டன. வடகொரியா வந்து இறங்குவதனால் போரில் ரஷ்யா வெற்றி பெற்றுவிடுமா என்றால் இல்லை. தண்ணீரால் நிறைக்கப்பட்ட பலூனை குண்டூசியால் குத்தினால் எப்படி பலூனிலிருந்து தண்ணீர் நாலா பக்கமும் பரவுமோ அதுபோல இந்த போர் பரவுமே அல்லாமல் போர் வெற்றியாக முடிந்து விடாது. புதிதாக புதிதாக நாடுகள் இறங்க இறங்க போர் பெருக்குமே அல்லாமல் ஒரு காலமும் போர் சுருக்காது என்பது உலக நியதியாக இருக்கின்றது. இந்த நிலையில் ரஷ்யாவினுடைய கடைசி எதிர்பார்ப்பு வடகொரியா வருவதல்ல, அமெரிக்காவில் நடைபெற இருக்கின்ற தேர்தலில் டொனால்ட் ட்ரம்ப் வருவதுதான் அவர்களுடைய எதிர்பார்ப்பாகும். அதுபோலத்தான் நேட்டோவிற்கும் யார் வரப்போகின்றார்கள் என்பது எதிர்பார்ப்பு. டொனால்ட் ட்ரம்ப் வந்து விடுவாராக இருந்தால் நேட்டோவே இல்லாமல் போய்விடும். நேட்டோவை தொலைத்து கட்டுவதற்கு ரஷ்ய அதிபர் தேவையில்லை, அமெரிக்க அதிபரே போதும் என்கின்ற நிலைக்கு டொனால்ட் ட்ரம்ப் வந்து விடுவார். இதுதான் இருவருடைய எதிர்பார்ப்பாகவும் கடைசியாக இருக்கின்றது. இந்த கடைசி கட்டம் நெருங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது உக்ரைனிய அதிபர் ரஷ்யாவை வென்று விடுவேன் என்று தீர்வு திட்டத்துடன் வந்தால் அதை யார் நம்ப போகின்றார்கள், அதை யார் ஏற்கப் போகின்றார்கள் என்பதையாவது உக்ரைனிய அதிபர் கடுகளவாவது சிந்தித்து பார்த்திருப்பாரா என்றால் அதுதான் உக்ரைனிய அதிபரை தேர்வு செய்து மேற்கு நாடுகள் இந்த போரை நடத்தி கொண்டிருக்கின்றன என்பது இன்னொரு அதிசய உண்மையாகும். உக்ரைனிய அதிபர் தற்பொழுது பெல்ஜியம் நாட்டின் தலைநகர் புருசல்ஸில் நேட்டோ மாநாட்டில் கலந்து கொள்வதற்கு வருகை தந்திருக்கின்றார். இவர் இன்று மாலை 6:20 அளவில் நேட்டோவினுடைய புதிய செயலர் மார்க் ரூட்டுடன் இணைந்து பத்திரிகையாளர் மாநாடொன்றை நடத்த இருக்கின்றார். இதற்கு முன்னதாக அவர் ஊடகவியலாளர்களிடையே பேசுகின்ற பொழுது டொனால்ட் ட்ரம்பை தான் சந்தித்த பொழுது உக்ரைனுடைய வெற்றிக்கு வழி என்ன என்று அவர் தன்னை கேட்டதாகவும் அத்தருணம் தான் 2 வழிகள் இருப்பதாக கூறியதாகவும் அதில் ஒன்று உக்ரைனிடம் அணுகுண்டு இருத்தல் வேண்டும், அது இல்லாத பட்சத்தில் உக்ரைன் நேட்டோவில் அங்கத்துவமாக இருத்தல் வேண்டும், இந்த 2ல் ஓர் இருத்தல் வேண்டும் உக்ரைனுடைய வெற்றிக்கு என்று கூறியதாகவும் தெரிவித்தார். உக்ரைனிய அதிபரனுடைய ரஷ்யாவை வெல்வதற்கான திட்டத்திற்கு தாங்கள் உதவி செய்கின்றோம் என்று ஐரோப்பிய ஒன்றியம் தெரிவித்திருக்கின்றது. அதுபோல நேட்டோ அமைப்பும் தெரிவித்து நீண்ட கால அடிப்படையில் தாங்கள் உதவி செய்கின்றோம் என்றும் டென்மார்க்கினுடைய ஸ்டேட் மினிஸ்டர் மேட்டா ஃபிரெடரிக்சனும் இந்த திட்டத்திற்கு தாம் உதவி செய்வதாக அறிவித்திருக்கின்றார். ஆனால் அமெரிக்காவினுடைய ஸ்டடி ஆஃப் வார் கூறுகின்ற பொழுது உக்ரைனிய அதிபர் நினைப்பது போல அவர் ரஷ்யாவை வென்று முடிப்பதற்கு முன்னர் ரஷ்யா உக்ரைனை முடித்துவிடக்கூடிய அபாயம் இருப்பதாகவும் கூறுகின்றார். மேலும் இன்று உக்ரைனிய அதிபர் பேசுகின்ற பொழுது வடகொரிய படைகள் 10,000 பேர் வரை இருப்பதாகவும் அவர்கள் உக்ரைனுக்கு எதிராக போர் புரிய இருப்பதாகவும் சிலர் கூறுகின்றார்கள். ஆனால் உக்ரைனுடைய உளவு பிரிவு தகவலின் படி இப்பொழுதே வடகொரிய படைகள் ரஷ்யாவினுடைய படைகளுடன் இணைந்து கிழக்கு உக்ரைன் பகுதியில் போர்க்களத்தில் நிற்பதாகவும் அது தமக்கு தெரியும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். ஆனால் இதை நடுநிலையான செய்திகள் இன்னமும் ஊர்ஜிதம் செய்யவில்லை. அதேவேளை நீண்ட தூர ஏவுகணைகளை பெற சீனாவும் ரஷ்யாவிற்கு உதவி செய்து கொண்டிருப்பதாகவும் அவர் குற்றம் சுமத்தினார். அவருடைய குற்றங்கள் நீண்டு செல்கின்றன. ஆனால் டொனெட்ஸ் பகுதியில் இன்னொரு புதிய நகரத்தை ரஷ்யா கைப்பற்றியிருக்கின்ற செய்தியை புருசெல்ஸ் நகரில் இருந்து உக்ரைனிய அதிபர் அறிந்திருக்க வாய்ப்புகள் உண்டு. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.